அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா, அங்கே பாருங்கள். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 10x ஹை எக்ஸிஸ்ட் இன் சர்டன் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். தென் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் மைனஸ் விஏ, வேர் வி நாட் இஸ் தி பொட்டன்ஷியல் அட் தி ஆரிஜின் அண்ட் விஏ இஸ் தி பொட்டன்ஷியல் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். எஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ரீஜியனில் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களா 10xi. அப்படின்னா வி நாட்டுக்கும் மைனஸ் விஏக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதான பாயிண்ட்டு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எழுதுறத மாற்றிக்கலாமா, ஓகே. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூலும் சார்ஜை இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும், இல்லாட்டி எவ்வளோ ஒர்க் பண்ணணும், இதுதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரிங்களா. இப்போ நான் என்ன இந்த பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் இப்போ இதை சார் லேசர் எடுத்துக்கிறேன், லேசர் எடுத்துகிறேன், என்னால் எழுத முடியாது, நாங்கள் அசைக்க தான் முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் ஃபீல்டு இருக்குது பிள்ளைங்களா. ஃபீல்டு என்ன எடுத்தோ, ஒரு கூலும் சார்ஜ் மேலே உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ். இங்கே ஒரு கூலும் சார்ஜை எடுத்து நான் என்ன செய்கிறேன், இந்த பக்கம் கொண்டு வரேன், இப்படி மூவ் பண்ணுறேன், ரைட். இப்படி மூவ் பண்ணுறதுக்கு நான் தரக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் அப்படி வச்சுக்கிடுவோம். அப்போ எவ்வளோ ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு டிஸ்டன்ஸை இன்டகிரேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், மொத்த ஒர்க் கிடச்சிரும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, இன்டகிரல் எஃப்டிஎக்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் தரணும், எவ்வளோ ஃபீல்டு, ஃபீல்டுங்கிறது ஃபோர்ஸ் தான், ஒரு கூலும் சார்ஜ் மேலே உள்ள ஃபோர்ஸ் தான். அது எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டாக கொடுத்தா நகன்றும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ. ஸோ இதுக்கு பேர் தான் வோல்டேஜ், மைனஸ் இடிஎக்ஸ். இது வந்து பிள்ளைகளை நம்மளோட பாலபாடம் வாழ்க்கையில் ஒரு காலத்துலேயும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை மறக்கக்கூடாது. ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இடிஎக்ஸ். அதே மாதிரி இ இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். இதை வந்து யார் யாரெல்லாம் பின்னாடி எலக்ட்ரானிக் இன்ஜினியராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை மறக்காதீங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த எக்ஸ்பிரஷன் அப்படி கொடுத்த என்ன எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ சார் லேசர் எடுத்துக்கிறேன், இனிமேல் நான் எழுத வேண்டியதில்லை, ஸோ தட் பிள்ளைய காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இ இஸ் ஈக்குவல் டு 10xi. ஸோ இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் எது வெளியே வந்துடும், 10 வெளியில் வந்துடும், எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்னாகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. சரிங்களா. இப்போ வேல்யூவை ப்ளகின் பண்ணுங்கள். நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னவாகும், திஸ் பிகம்ஸ் 0. நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னாகும், திஸ் பிகம்ஸ் -20. இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வி நாட் மைனஸ் விஏ, சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 joules. ஸோ ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் சி. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இவ்வளோ தான் பிள்ளைகளா. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.